வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு கணிதம் 9வது பாடம் வகை நுண் கணிதம் எல்லைகள் மற்றும் தொடர்ச்சி தன்மை பயிற்சி 9-2 13வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் 1/x ஸ்கொயரின் எல்லை மதிப்பை காண்க. பாருங்கள், ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க, அதோடய எல்லை மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். அவங்க கொடுத்துருந்து எடுத்து நம்ம அப்படியே எழுதிட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதுக்கு இணை காரணி காஞ்சுகேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்னுடைய எல்லை மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு மைனஸ் 1/x ஸ்கொயர். இந்த தொகுதியில் இருக்கு இல்லையா, இதனுடைய இணை காரணி. இணை காரணினா இந்த இடத்துல மைனஸ்னா ப்ளஸ்ன்னு மாத்திரம், ப்ளஸ்னா மைனஸ் மாத்திரம். இது ஃபுல்லாக ஒரு உறுப்பு. பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1/ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ பாருங்கள், லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 எப்படி பெருக்க போகிறோம் அப்படின்னா, தொகுதியும் தொகுதியும் பெருக்குவோம், பகுதியும் பகுதியும் பெருக்குவோம். பாருங்கள், ஏ மைனஸ் பி இன்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏக்கு பதில் என்ன இருக்குது, 1 மைனஸ் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பிக்கு பதில் என்ன இருக்குது, 1 ஸ்கொயர் பை பகுதியை நம்ம அப்படியே பெருக்கிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இந்த தொகுதியில் என்ன செஞ்சுருக்கோம், ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஈக்குவல் டு லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம், இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல், என்ன வரும், 1 மைனஸ் எக்ஸ் மட்டும் வரும், மைனஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் பை. இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1, எந்த மாற்றமும் இல்லை. ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல். லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் எக்ஸு பை எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இந்த எக்ஸும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். லிமிட்ஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் 1. தொகுதியில் எதுவுமே இல்லை, அங்கே 1 இருக்க அர்த்தம், 1. இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸுக்கு பதிலாக நம்ம எது இப்போ 0 பிரதி இல்லாமா, அப்போது இந்த மைனஸ் 1 அப்படியே வந்துடும். இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 0 வெளியில் இந்த ப்ளஸ் 1 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் 1/0 இன்ட்டு என்ன வரும் பாருங்கள், 1லேருந்து 0 கழித்தோம்னா 1 தான், 1க்கு வர்க்கமூலம் எடுத்தோம்னா 1 தான். நம்ம வர்க்கமூலம் எடுத்த 1 இந்த 1 கூட்டினோம்னா 2. ஈக்குவல் டு மைனஸ் 1/0 ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு 0, 0 ரெண்டையும் பெருக்கணும்னா 0. ஈக்குவல் டு இந்த மைனஸ் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், 1/0 என்ன, பகுதியில் 0 வந்துச்சுன்னா அது வந்து வரையறுக்கப்படவில்லை. என்னது, வரையறுக்கப்படவில்லை. இந்த மாதிரி போட்டால் இன்ஃபினிட்டி, என்ன வரையறுக்கப்படவில்லை எழுதுனாலும் தப்பு கிடையாது. வரையறுக்கப்படவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லை மதிப்பு இல்லைன்னு அர்த்தம். எல்லை மதிப்பு இல்லை, இந்த சார்புக்கு எல்லை மதிப்பு கிடையாது. சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.